ஏதோ அந்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தல்ல, அது வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. மாஸ்டர் தான் அந்த சர்ப்ரைஸை தர போறாரு. என்ன சொல்றதுனே தெரியல. இந்த நிலைமை நமக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், பட் வர வரைக்கும் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம். அவரு கிளீன் பண்ண போயிருக்காராம், வெளியே வந்தோடனே அவர் செட்டு போட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு காவிங்க பாட்டு போயிருக்கோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் மாஸ்டர் வந்து குழந்த மாதிரி ஆயிட்டாரு. மனதளவு குழந்தை எனக்கு தெரியும், பட் வந்து நேர்லயே குழந்த மாதிரி ஆயிட்டாரு. இப்ப லைட்டா பாக்க அந்த ஷாவின் சக்கர் ஒரு பொண்ணு ஐயோ இருக்காரு. ஐயோ ஸ்பை கிட்ஸ் படம் அந்த ஹீரோ பையன் மோட்டர் அடிச்சு படம் வந்து ஓகே கைஸ், டே டூவோட செகண்ட் ஆஃப் கொண்டோம். காலைல போய் மொட்டை போட்டது வந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கூட யார் ஜாயின் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தலை ஒன்று ஜாயின் ஆயிருக்கு, வேற யாரும் இல்லை, நம்ம குருஜி தான். எப்படி எப்படி இருந்தாலும் நான் ட்ரெஸ் மாத்திர வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதியில வந்த என்ன வந்து பாதியா பார்த்துருப்பீங்க, அரையங்குறையுமா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து கண்டு கூடாது, அதை விட்டுரலாம். அதான் வந்து எடிட்டிங்ல தூக்கிடுவானுங்க பேசினா. சரி, என்னடா எங்க பிளானு? எப்படி எப்படி வந்தீங்க? வரும்போது உங்க ஜேர்னி எப்படி இருந்தது? அதாவது எங்கடா அந்த மைக்கு? இதோ சொல்ல அவங்க கேட்கும். எடுத்துக்கிறீங்களா? நானே வச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு பார்த்தேன், ட்ரெயின் எதுவும் கிடைக்கல. சரி, ஆரம்பிக்காக ஒரு ட்ரெயின் இருந்தது. என்ன ஒரு பெரிய தலைன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இன்னொரு தலை இருக்கு. அந்த தலை அந்த தலையோட சேர்ந்து ஒரே தருதலையாக வரலான்னு பார்த்தேன், ஆனால் அவன் வரல. சரி ஓகே, ஒரு 8 மணி ட்ரெயினை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி ட்ரெயினுக்கு நான் டிக்கெட்டை போட்டேன். 8 மணி ட்ரெயின்னு ஒரு மணி நேரம் டிஃப்ரென்ஸில் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கலான்னு போனால் டிக்கெட் இல்லை. சரி, அன்ரிசர்வ்லையாவது போடலாம். பர்த் வந்து என்னடா அது, ஏதோ எஸ்ல ஆரம்பிக்க மாட்டா, சூலூர் பேட்டால போயிட்டு நாங்கள் வந்து பர்த் இல்லைடா, சூலூர் பேட்டால இருந்து பர்த் கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. போனால் கிட்டத்தட்ட நான் உட்கார்ற இடத்துலையே ஒரு 40-50 பேர் இருப்பானுங்க. ஸோ நான் உட்காந்த இடத்துலையே ஒரு 4-5 பேர் என் கூட சேர்ந்து உட்காந்துருந்தானுங்க. ஃபுல்லாக இந்திக்காரனுங்க, பீடா வாசனை எல்லாம் தாங்கிட்டு பால் பர. அதான் உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி ட்ரெயின் வரீங்க, நார்த் இந்தியா போனோம் இல்ல கொஞ்சமா நார்த் போனோம் அப்படின்னு யோசிச்சா கூட தயவு செஞ்சு அண்ட்ரிசோடோ ஏதோ போட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்த் கன்ஃபார்ம் ஆனா மட்டும் அதுல வந்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படிதானே, நாங்க வரும்போது வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்த கக்குஸ் போயிட்டு போடா சூலூர்பேட்டா இல்ல,
எது என்னல ஒரு ஊர் பேர் சொன்னார், அது வந்து நாங்கள் எடிட்டிங்கில் போடுறோம். ஸோ அந்த ஊரில் தான் வந்து பர்த்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் வெயிட் பண்ணேன். அந்த ஜங்ஷனும் வந்துருச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமும் உட்காந்துட்டோம், வரல, இன்னும் ஒரு மாதிரி ஒரு பொசனில் வந்தேன் நான். ஓகேவா? சரி, அந்த பொசனில் வந்தேன் நான். அந்த ஜங்ஷன் வந்துட்ட பிறகு சரி உக்காடலாம்னு உட்காந்தேன். உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் எழுப்பிட்டு கூடூர் வந்துருச்சு, இறங்குங்கன்னு சொல்லிட்டானுங்க. மியூசிக் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு வர்றதுக்கு 4 hour 5 hour ஆச்சுன்னு சொன்னீங்களேடா, எப்படி என்ன 2 மணி நேரத்தில் எடுத்துட்டு வந்து நிறுத்தினீங்க அப்படின்னு பார்த்தா, அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். நம்ம கூடூரில் இறங்கினோடனே சரி இது வேலைக்கு ஆகாது, பஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டானுங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ரூமை போட்டோம். ஸோ ரூமை போட்டு அங்கே நாங்கள் தங்கிட்டேன். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே. காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறுறேன். எங்கன்னா இங்கே வரணும்னு சொல்லிட்டு ராப்பூர் வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வரணும்னு சொல்கிறானே, நல்லா சேர விட்டோம். சரின்னு சொல்லிட்டு ராப்பூர் பஸ்ஸை பிடிச்சேன். அந்த பஸ்ஸை பிடிச்சேன். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். ட்ரெயினில் உட்காரவே இல்லை, பஸ்ஸில் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்ருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பஸ் எடுத்தான். எடுத்த உடனே அவன் பாட்டுக்கு பொறுமையாக ஆடின்னு வந்தான். சரி சரின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு 1 hour கொண்டு வந்து சேர்த்துறான். எப்போ 4:30 பஸ் ஏறினேன் நான். சரி ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எடுக்கிறான். 5 மணிக்கு பஸ் எடுக்கிறான். சரியா, 5 மணிக்கு பஸ் எடுக்கிறான். கிட்டத்தட்ட 7 மணிக்கு நான் ராப்பூர் வரேன். அது வெறும் 60 கிலோமீட்டர். ஸோ இது இந்த குடமே நான் எங்கே போய் சொல்லு தெரில. சரி, ராப்பூர் வந்துட்ட பிறகு அதே ஸ்டாப்பிங்கில் வந்து கோணம், அதான் பென்சில கோணம். எப்படியோ அம்மன் கோயில் தாண்டா இது. ஆமாம், அம்மன் கோயில் தானே? அம்மன் கோயில் நரசிம்ம இருக்கு. ஸ்மால் கன்ஃபியூஷன், நரசிம்மர் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நரசிம்மர் வந்து ஒரு வழியை காமிச்சார். நான் இறங்கின பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துக்கு வர ஒரு பஸ்ஸு. சரி, இங்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் ஷேர் ஆட்டோக்கெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். பஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன், தக்கு தக்கன்னு உள்ளே ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் கேப் கடிச்சிட்டு உட்காந்துட்டு எப்படியோ வந்து சேர்ந்தேன். சேர்ந்துற பிறகு இங்கே வந்தால் சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை, யாருக்கு கால் பண்ணணும்னு தெரில. அப்புறம் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் நடந்து வர மாதிரி இருந்தது, வெள்ளை சட்டையை போட்டு பார்த்தா நம்ம தரணி வராம பாருங்க. சொல்லலை, இதோ இது இன்னும் இந்த சட்டையை கைட்டினோன்னா நிஜமாலே அவன் ஒரு பிச்சைக்காரன் தான். சரியா, அந்த சட்டையை கும்பிடுங்க. எப்படி கும்பிடணும் சொல்லி கொடுத்துட்டு போடா. கும்பிட தெரியாதா? நீ சொல்லுங்க ஆண்டி, போய் சாமி கும்பிடுறாரு. இன்னொருத்தன் ஜாக்கெட்டு கோப்ரோ கோகுல், கோப்ரோ கோகுல இல்லடா, அவன் பச்சடா. அது தெலுங்குக்காரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரோஹித் போயிருக்கான். அவன் இந்திக்காரங்கிறத அவன் மறந்துட்டான், இப்போ அவன் தெலுங்குக்காரனா மாறி இருக்கான். அர்ச்சனைக்கு டிக்கெட் உண்டா? ஏதோ ஆரம்பிச்சிட்டான்ல, போற வரைக்கும் தெலுங்கு தான். ரெண்டு ரெண்டு என்னது? ரெண்டு ரெண்டு விடு. இதான் அதை சொல்லு. என்னது? ரேப்புக்கு வா. ரேப்புக்கு வானா? நாளைக்கு வா. நான் அந்த ரேப்புக்கு வா பாத்துரா. அதாவது தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். சரியா, தெரியாத சிலர்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அழகா தூக்கிட்டு போயிடும். பக்கத்துலே தான் ரூம் அவைலபிளா இருக்கும். நான் சொன்ன வாட்டி சம்பிங்க ஃப்ளவர்னு தெலுங்குனா புலு. ஐயோ, உனக்கு தான் அது இல்லையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? யூடியூப் 18+ கண்டென்ட் இல்லடா.
செருப்பு ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரோம். நேரம் பார்த்தீங்கன்னா அது வாயில புளியோத இருக்கிறதுனால எனக்கு டிஸ்ட் ஆகுது. இந்த இன்னொரு வடக்க காமிக்கிறாருங்க, அது பிறப்பேன் வந்து அவரோட வேட்டி வந்து காத்துல பறந்து மேல ஒரு நாட் போட்டு வேட்டி பறந்துட்டு இருக்கு. டிஃபன் சாப்பிட போறோம், டிஃபன் சாப்பிட்டு அதே வந்து இதுவுக்கு போக போறோம், வாட்டர் ஃபால்ஸுக்கு நோக்கி போக போறோம். அங்க ஃபால்ஸ் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் போறோம். ஃபால்ஸ் இருக்காது, வாட்டர் இருக்கும். முடியல முடியல நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல எது கோயில் என்ன ரூம் தெரியல, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியும். வயசுல வளர்த்து அதே சொன்னீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா, லைக் பண்ணா நாங்க வளருவோம். ஆமா, அது வரைக்கும் சுபாஷ் மொட்டையா தான் இருப்பா. இது சுபாஷ் இல்ல இல்ல சரியா இருக்கு, நறுக்குன்னு இருக்கு. இந்த சட்னி விட இந்த கார சட்னி வந்து ஓப்பன் பண்ணி காட்டேன். வந்து கொஞ்சம் தான் வைக்கிறாங்க, அதனால காரமாக இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்கு. இந்த கார சட்னியும் அந்த திருப்பி இன்னும் காரம் சேர்த்து சாப்பிட்டோம்னா சவையாக இருக்கு. ஹரிஷ் நான் கம்பெனி தரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ